நம்பிக்கை துரோகி. இந்த உலகத்துல வாழவே கூடாது. இவன் தான் நம்ம சரக்கு ஆம்புலன்ஸ்ல போனதை போதை மருந்து தடுப்பு பிரிவுக்கு சொல்லியிருக்கான். என்ன கேட்காம டிபார்ட்மெண்ட்ல காத்து கூட அடிக்காது. எப்படா ரைடு வந்ததுன்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். நம்ம கூட இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை பண்ணதை விட சாமி கிட்ட போறது நல்லதுன்னு அனுப்பிட்டோம். இவனை தூக்கிட்டு போய் ஃபார்ம்ல புதைங்கடா. தென்னை மரத்துக்கு நல்ல உரமா இருப்பா. ஒண்ணு இல்லம்மா, மெதுவா மெதுவா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, பொறுத்துக்கோம்மா. சரணியா, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துறேன், நீ பாத்துக்கம்மா. சரிம்மா. ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க, நான் பாத்துட்டு சொல்றேன். கொஞ்ச நேரம் வெளியில இருங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, கை காட்டுங்க. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வலிக்குது மேடம். பயப்பட தேவையில்லை, வலி தானே, பாத்துக்கலாம். இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி, குழந்தை நல்லபடியா இருக்கு, பயப்பட தேவையில்லை, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரிங்களா? ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்குமா? கிடையாது.
எப்படா நடந்தது இது? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கூட இருந்து எவனோ துரோகம் பண்ணிருக்கான். யார் அது? நம்ம வீட்டுல நடந்த சம்பவம் வரைக்கும் பதிவு பண்ணிருக்காங்க. துரோகி வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளதான் இருக்கான். யாருன்னு கண்டுபிடிச்சு தூக்குறம் பாரு. என்ன முடியாது உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. என்னாதி பகையை நான் ஆரம்பிக்கிற, நீ வேண்டாங்கிற. நெருப்பு கடன் பகை கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும் ஆதி. டாக்குமெண்ட்லாம் நான் தரேன், அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடு. டேய் ஒரு நிமிஷம் ரா, எப்படி பத்திக்கிட்டு எரியுதுன்னு பாரு. ஒரு நிமிஷம் ரா, ஒரு நிமிஷம் இரு. டேய் பேசுறா, டேய் பேசு. என்கிட்டயே பரமபதம் விளையாடுறியா? ஒவ்வொரு கட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பாம்பும் நான் தாண்டா. உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் வீடியோ மத்த ஆதாரங்களை எல்லாம் கொடுத்துட்டு உன் நண்பனை கூட்டிட்டு போ. அப்படி செய்யலனா எது நடந்தாலும் எனக்கு தெரியாது. சரி இப்ப எங்க வரணும்? அதுதான் புத்திசாலித்தனம். நீ இரு,
நீ இன்டர்வியூக்கு போறன்னு சொல்லி அந்த ஆதி கிட்ட போய் மறுபடியும் சண்டை போட போறன்னு நல்லா தெரியும். உன்னை நான் தடுக்க மாட்டேன் சிவா, உன் இஷ்டத்துக்கு நீ இரு. பட் உன்னை பாக்குறது இதான் கடைசி தடவையா இருக்கும். குட் பை. வேணா போது சிவா, ஒரு உயிர் போனப்பவே நிறுத்திருக்கணும். இப்ப மறுபடியும் ரெண்டு உயிரை பலி கொடுத்துட்டோம். நீ இன்னைக்கு பொழிச்சு ஆளாயி நிக்கிறதே உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். போனதெல்லாம் போட்டோம் சிவா, இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரண்யா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நீ பேசுறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஸ்வேதா. நீ இழந்ததும் பூவும் பொட்டையும் எப்படி உன்னால இப்படி காம்ப்ரமைஸ் ஆக முடியுதுன்னே தெரியல. ரத்த சிந்த சிந்த கண்ணு முன்னாடி செத்து போனானே உன் புருஷன் அசோக், அதை எப்படி உன்னால மறக்க முடிஞ்சது? உன் புள்ள சிரிக்கிறப்ப அந்த கொலகாரம் மூஞ்சி உன் ஞாபகத்துக்கு வரல? என்னால நிம்மதியா இருக்க முடியல ஸ்வேதா. நெருப்புக்கு நடுவில் நிக்கிற மாதிரி இருக்கு. உடம்புலாம் வெட்டு வாங்கி நான் வேதனைப்பட்டதை விட நீ பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன். வரேன். சிவா, 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 சிவா.